ஹலலுயா. கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர் பகுதியில் திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், அறைகூவல் குறித்ததான சில கேள்விகள். கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? சோதித்து பார்க்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? கர்த்தராகிய அல்லது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரியுமா என்கிறதான ஒரு கேள்வி, அறைகூவலான ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக இந்த நாளில் வைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நண்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறதாய், சோதிக்கப்படுகிறதாய், அது வேத வசனங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் உணர்த்துகிறபடினால், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடினால ஆண்டவர் இந்த கேள்வியை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோமா அறிந்திருக்கிறோமா என்று ஒரு விசை கூட கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டாலும், கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் எங்களை சொல்லி கொண்டிருந்தாலும், அந்த நம்பிக்கை வேத வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க ஆண்டவர் நீர் உதவி செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களை தாழ்த்தி வேத வசனத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற, ஏற்றுக்கொள்ள தாகமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாளில் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. திரு இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறீர்களா என்று சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்து வைக்கப்படுகிறதான ஒரு கேள்வி. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டுமா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, முதல்ல ஆராதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா, சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாகவும் வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் மெய்யான ஆண்டவரை அறிந்து வந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆராதிக்க எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அநேக கிறிஸ்தவர் என்கிற பெயரில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறபடிகள் தான். பேரு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் என்று சொன்னாலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய ஜனம், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லிதான் அர்த்தம், கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் கிறிஸ்தவர் என்கிற பெயரில் மெய்யான கிறிஸ்துவை அறியாத அநேகர் உண்டு. வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், யூதர்கள் அல்லாதவர்கள் யூதர் என்கிற பெயரில் சபைகளுக்குள்ளே காணப்பட்டார்கள். யூதர் என்று சொன்னால் உள்ளத்திலே விருத்த சேதனம் அடைந்தவன், உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய வழியை ஏற்றுக்கொண்டவன், அதுதான் யூதன் என்பதனுடைய அந்த பதத்தினுடைய அல்லது ஆண்டவர் விரும்புகிறதான ரட்சிக்கப்பட்டவன், தேவ பிள்ளை என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிற யூதன் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் மாம்சத்தின்படி நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்பதனால தங்களை பெருமையாய் சொல்லி கொண்டவர்களை பார்த்து யூதர் அல்லாதவர்கள் உன் கூட்டத்தில் உண்டு என்று வேதத்தில் ஆண்டவர் சபைகளை குறித்து பேசும் பொழுது, சபைகளை பார்த்து பேசும் பொழுது எச்சரிப்பாக ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களை பார்த்து பேசும் பொழுது, கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது கிறிஸ்தவன் என்கிற பெயரில் கிறிஸ்துவையே அறியாதவர்கள் அநேகர் உண்டு என்பதுதான் ஒரு உண்மை. அதுவும் கஷ்டப்பானது உண்மையாய் காணப்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இப்படிப்பட்டதான கேள்விகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது காதை மூடிக்கொண்டு ஓடிடுவாங்க. இல்லை என்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்பார்கள், இந்த கேள்விகளை சந்திப்பார்கள், தங்களுடைய விசுவாச பரீட்சைக்கு அவர்கள் நிற்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆனபடினால கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமா, அறிந்திருக்கிறேனா, தொழுது கொள்ளுகிறேனா என்கிறதான கேள்வி வரும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த கேள்வியே கசப்பாய் காணப்படும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள் என்று யாருக்கு போதிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் என்கிற வார்த்தையின் முக்கியத்துவத்தை கர்த்தர்
அப்படி என்கிறதான வார்த்தை வேதத்தில் நீங்கள் அதிகமாய் பார்க்க முடியும். இன்னும் சில வேத புத்தகங்களில் அந்த கர்த்தர் என்கிற வார்த்தை கூட போல்டு லெட்டர்ஸில் போட்டிருக்கோம், ஹைலைட் பண்ணதாக போட்டிருக்கோம். எதுக்கு தெரியுமா? அந்த கர்த்தர் என்கிற வார்த்தையை வைத்து நீ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது ஏசு கிறிஸ்து தான் அந்த கர்த்தர் என்று சொல்லி அறிந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பழைய ஏற்பாட்டில் கூட கர்த்தர் என்கிற வார்த்தையை போல்டில் போட்டிருக்கோம். காரணம் வேற ஒன்றுமல்ல, உன்னுடைய ரட்சிப்புக்காக. கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மூன்று பேரில் கர்த்தர் கிடையாது, ஒருவர் கிடையாது. அல்லது ஒருவர் மூவராக இருப்பதும் கிடையாது, இருவர் ஒருவராக இருப்பதும் கிடையாது. அல்லது ஒருவர் மூன்று விதமாய் அல்லது இரண்டு விதமாய் வெளிப்படுவதும் கிடையாது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வேதத்தில் அந்த வார்த்தை முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறதை ஒருவன் அறிந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு போதிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள், அறிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தை ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது என்கிற சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுவே கர்த்தர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் தெரியும். அவர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 12:4 சொல்லுகிறது, அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இப்படியாய் சொல்லப்படுமா? கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது, கர்த்தர் இந்த உலகத்தில் மாம்சமாக வெளிப்படும் போது, நம்முடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவரை நீ அறிந்திருக்க வேண்டும், அவர் தான் உன்னுடைய கர்த்தர் என்று சொல்லி அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மேலே வேறொரு நாமம் இருக்கிறதாய் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் எந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள்? கர்த்தருடைய நாமத்தை இல்லையா? ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களா? சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் திருத்துவ நாமத்தை தொழுது கொள்கிறேன்றாங்க. சிலர் இடத்துல கேட்டால் அந்த யகோவா எங்களுக்காக வரவில்லை, வந்தவர் வேறொருவர், யகோவான்ற நாமம் தான் பெரிய நாமம், அந்த யகோவா என்பவர் தாயா வந்தார், யகோவாவை தான் தொழுது கொள்ள சொல்லுகிறோம்னு சொன்னால் புரியாது. அந்த கர்த்தர் தான் நீ சொல்லுகிறதான அந்த பிதாவானவர் தான் உனக்காய் மனவாளனாக வெளிப்பட்டார், வேறொரு மனவாளன் உனக்கு கிடையாது உன்னுடைய ஆத்துமாவுக்கு என்று சொன்னால் திருத்துவத்தை நம்புகிறவர்களுக்கு புரிவதில்லை. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று வேத வசனம் சொல்லுகிறது, வேறொருவர் நாயகனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயே, அல்லது பிதாவை நாயகன் சொல்கிற குமாரனை நாயகன் என்று சொல்லுகிறாயே, வேறொருவர் என்று சொன்னால் திருத்தம் அப்படித்தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குது, தப்புயாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்களே. அப்போ எந்த நாமம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாளிலே தொழுது கொள்ளும் நாமமாய் காணப்படுகிறது? கர்த்தருடைய நாமமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எந்த நாமம் கிறிஸ்தவருடைய மத்தியில் பிரஸ்தாபம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது? இந்த வசனம் சொல்லுகிறது ஏசாயா 12:4, அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தில் அவருடைய நாமத்தை மாத்திரம் அறிவிக்க வேண்டும். சபைக்குள் வந்தால் அவருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமம் தான் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். ஆனால் சபைக்குள்ள விசுவாச அறிக்கையிலிருந்து அநேகத்தில் கிறிஸ்துவனுடைய நாமம் கிடையாது, திருத்துவ நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு, திருத்துவ நாமத்தில் வாழ்த்துகிறவர்கள் உண்டு. யாருடைய நாமத்தை வைத்து வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க? யாருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோமா? ஞானஸ்நானத்தில் கூட கர்த்தருடைய நாமம் இல்லாத அநேக சபைகள் உண்டு. கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறதா கிறிஸ்தவர்கள் மத்தியில்? கொஞ்சம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற அறைகூவலான கேள்வி, உங்களை புண்படுத்துவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களை இருதயம் ஆண்டவரை நோக்கி திருப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், பிரஸ்தாப பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் யாருடைய நாமத்தை தொழுது கொண்டு, யாருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு புறஜாதி இந்த வார்த்தையை கேட்பீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய தேவன் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துவை ஆராதிப்பதில்லையா? ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேக சபைகள் உண்டு, அநேக மார்க்க பேதங்கள் அவர்களுக்குள்ளாக உண்டு. இந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் ஆராதிப்பதில்லையா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களே, அநேக வருஷங்களாய் கிறிஸ்துவை நம்பி கொண்டிருக்கிறவர்களே, வேத புத்தகத்தை கரத்தில் வைத்து கொண்டிருக்கிறவர்களே, அந்த வேத புத்தகத்தில் தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை அறிந்து தன் அக்கிரமத்திற்கான மன்னிப்பை பெற்றவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்,
நான் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்து நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு என் ரட்சகரை தெரியும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்று கொண்டிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், வரங்களை உடையவன். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வது உண்டு, ஆனால் கர்த்தரை அறிந்து தன் அக்கிரமத்திற்கான மன்னிப்பை பெற்றவன் அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனாக இருப்பான். அப்படி ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி கொண்டிருக்க உங்களால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடிகிறதா? கர்த்தருடைய நாமம் என்னதென்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. சங்கீதம் 14:4 சொல்லுகிறது, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. வசனம் சொல்லுகிறது, அப்பத்தை பட்சிக்கிறது போல என்னுடைய ஜனத்தை, என்னுடைய ஜனத்தினுடைய ஆத்மாவை பட்சித்து போடுகிறார்கள். யாரு? அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி நினைக்கிறீங்க? யார் அவருடைய ஜனத்தை அப்பத்தை பட்சிக்கிறது போல பட்சித்து போட முடியும்? அவர்களை நடத்துகிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்கள். அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்களா? வசனம் சொல்லுகிற சங்கீதம் 14:4, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை காண்பித்து கொடுக்கிறேன், உனக்கு தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறேன், உனக்கு ரட்சிப்பை காண்பித்து கொடுக்கிறேன் என்று சொல்லி போதிக்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவரையே தெரியாது, ஆனால் ஆண்டவரை உனக்கு அறிவிக்கிறேன், உனக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக நீங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவரா நீங்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவரா இருக்கிறீர்களா? யாரை தொழுது கொள்ள வேண்டும்? அப்படி என்றால் அநேகர், உங்களுக்கு இந்த சங்கீதம் 14:4 வாசிக்கும் போது, அப்படி என்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் பாவ மன்னிப்பையே பெறவில்லையா? யோசித்து பாருங்கள். கர்த்தரை ஒருவன் தொழுது கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் இன்னும் பாவ மன்னிப்பை பெறவில்லை. பாவத்திலிருந்து யார் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி இன்னும் அறியாதவனாய் காணப்படுகிறான். திருத்துவத்துக்குள்ளே காணப்படுகிற இயேசு பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது தெய்வமே கிடையாது. தெய்வமே இல்லாத ஒன்று உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தேன் சொன்னால் ஏமாந்து கொண்டு இருக்கு. இல்லையா, நான் வந்து பயங்கர அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், வரங்கள் உடையவன், அற்புதங்களை செய்கிறவன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கவே படவில்லை. அற்புதங்களை செய்து என்ன பிரயோஜனம்? பிசாசு சகல வல்லமையோடு கூட அவனும் அற்புதங்களை செய்ய முடியும் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது? அப்படி என்று சொன்னால் அற்புதங்களை வைத்து எடை போடாதங்க. உங்கள் ஊழியத்தை, உங்களுடைய விசுவாசத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அப்படி விசுவாசிக்கிறேன், அப்படி அவரை அறிவிக்கிறேன் என்று சொல்லி விசேஷமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யார் என்று விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். பாவ மன்னிப்பை பெற்றவனாய் இருந்தால், அக்கிரமத்திலிருந்து விடுதலையானவனாய் இருந்தால் கர்த்தரை தொழுது கொள்ளுவான், கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தர் என்பவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 29:2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சபைக்குள்ளே வரும்பொழுது, ஒரு கட்டடத்துக்குள்ளே வரும்பொழுது அதிகமாய் சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். செலுத்துகிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறோமா? கர்த்தருடைய நாமம்னாலே என்னன்னு தெரியாது. சபைக்குள்ளே வந்தால் வேறு வெவ்வேறு சபைகளும் வெவ்வேறு விதமான உபதேசங்களை பெற்றவர்களும் அந்த நாமத்தை தான் சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு சபையில் என்ன மதிப்பு கொடுக்கப்படுகிறது? அற்பமாய் அநேக சபைகளில் எண்ணப்படுகிற நாமம் என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். என்னைக்கு மூணு பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறோமோ அவரை சிறியவர் ஆக்குகிறோம், ரட்சிப்பு உண்டாக முடியாது. தொழுது கொள்ளப்பட வேண்டிய ஒரே நாமம், பரிசுத்த அலங்காரத்துடனே போற்றப்பட வேண்டிய, உயர்த்தப்பட வேண்டிய ஒரே நாமம் கர்த்தருடைய நாமம் என்று சங்கீதம் 29:2 சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிறது. எந்த பாஷையிலே தொழுது கொண்டாலும் கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை என்றால் உன் ஆராதனை வீண். எனக்கு பல மொழிகள் தெரியும். நான் தமிழில், ஆங்கிலத்தில், மலையாளத்தில், கன்னடத்தில், ஏன் ஹிந்தியில், அந்நிய பாஷைகளில், ஒரு பாஷையில், பற்பல பாஷைகளில் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுவேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய அந்நிய பாஷை வீண்.
உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் மொழிகள் அது வீணாய் காணப்படுகிறது. அது அந்த தேவனுக்கு செல்கிறதான ஆராதனை இல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? செப்பனியா 3:9 சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒரு மனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக, துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரம் செய்யும்படியாக உன்னுடைய பாஷை சுத்தமான பாஷையாக மாறும். எப்பொழுது தெரியுமா? உன்னுடைய கர்த்தர் யார் என்று நீ அறியும் பொழுது, நீ எந்த மொழியில் துதித்தாலும் சரி, நீ அந்நிய பாஷை வரங்களோடு துதித்தாலும் சரி, உன்னுடைய துதி, உன்னுடைய ஸ்தோத்திரங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறதான அந்த காரியம் செப்பனியா 3 அழகாய் சொல்லப்படும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு, ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான மார்க்கத்தில் அல்ல, ஒருமனப்பட்டு, ஒவ்வொரு விதமான விசுவாசத்தில் அல்ல, ஒருமனப்பட்டு, வெவ்வேறு விதமான உபதேசங்களில் அல்ல, மார்க்க பேதங்கள் அல்ல, ஒருமனப்பட்டு நீ வாசிக்கிறேன் திரும்ப, ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி, அதாவது கர்த்தர் என்பவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷையாக மாற்றுவேன். ஆராதனையில் கர்த்தரை மட்டும் மகிமைப்படும்படியான துதியினுடைய சத்தங்கள் அது எழும்போம். அது நமக்கு புரியாத பாஷையாக இருந்தால் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உயர்த்துகிற பாஷையாக நம் பாஷை காணப்படும். ஆதி திருச்சபையில் என்ன சொல்லி கொடுத்தார்கள்? அப்போஸ்தலர் 22:19 சொல்லுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இல்லை கவுனிங்க, ஒருவேளை நான் பேசும்பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்தே பேசுகிறார். பழைய ஏற்பாடுடைய கர்த்தர் பிதா, புதிய ஏற்பாட்டுடைய கர்த்தர் குமாரன் என்று சொல்லுகிறவர்களும் நினைக்கிறவர்களும் ஒருவேளை என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அந்த வேளையில். அதனால் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நான் முன்பாக வைத்து முடிக்கப் போகிறேன், அல்லது இந்த அறைக்கூவலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறீர்களா? 22:16 அப்போஸ்தலர் 22:16 புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு, ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறதா? அல்லது மனுஷனுடைய போதனைகளிலே தோன்றினதான, எண்ணங்களிலே தோன்றினதான நாமங்களை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரே கர்த்தர் தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆத்துமா பிழைக்க முடியாது. ரட்சிப்புக்காக ஒரே வழியாக அவர் வைத்திருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி என்று சொன்னார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் ஆதி திருச்சபையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது. சத்தியம் என்ன? சபைகள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதா? ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வரும். என்ன, கிறிஸ்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க உலகத்தில், எவ்வளோ சபைகள் இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக அற்புதங்களாக ஜெபம்னா உடனே சுகமெல்லாம் ஆகுது அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நீ கேட்கலாம், அநேக புற மதத்தினர் கூட சபைக்குள்ளே வருகிற காரணம் தெரியுமா? ஏதாவது ஒரு அற்புதம் இந்த தேவன் செய்வாரா? இந்த ஆண்டவர் பவர்ஃபுல்லான ஆண்டவரா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறதான சின்னங்கள் யாரை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறோம்? 3 தெய்வம் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறோம். அவர் நினைப்பாங்க, மும்மூர்த்திகள் எங்களிடத்துலேயே உண்டு, இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து சபைக்குள்ளே வந்து மும்மூர்த்தியை சொல்கிறாங்களே, நினைக்க மாட்டார்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற வார்த்தை கர்த்தரை குறிக்கிற வார்த்தை என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இந்த ஞானஸ்நானத்தில் இவ்வளோ குழப்பங்கள் காணப்படுது என்று சொன்னால் யாருக்கு முன்பாக இடரலை போட்டு கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். யாருக்கு சப்பை கட்டு கட்டு இருக்கோம்? பிசாசுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோமா? பிசாசுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான கட்டளையை எப்படி ஞானஸ்நானத்தில் அவர்கள் நிறைவேற்றினார்கள்? அவர் சொன்னபடி எப்படி அவருடைய பிரசங்கம் காணப்பட்டது? யாரை அறிவித்தார்கள்? யாரை தொழுது கொள்ள அவர்கள் சொன்னார்கள்? யாரிடத்திலே ஜனங்கள் அவர்கள் நடத்தினார்கள்? கொஞ்சம் நான் யோசித்து பார்க்க வேண்டாமா? சபையில் அப்போ சத்தியத்தை அறிந்து தான் காணப்படுது. நான் ஷாக்கிங் ட்ரூத் நான் சொல்ல போகிற காரியத்தை, சபைகள் ஆண்டவரை அவைகள் ஆராதிக்கிறதா, அல்லது கர்த்தருடைய நாமத்தை அவைகள் தொழுது கொள்ளுகிறதா? அநேக சபைகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். யோவேல் 2:32 வாசிக்கிறேன். யோவேல் 2:32 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ
அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும், மீதியானவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். சியோனில் இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் வரவைக்கிறதான வரவழைக்கிறதான அவரிடத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டாகும். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இந்த வசனம் ஒருவேளை யோவேலில் தானே சொல்லப்பட்டு இருக்கியா? எங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தர் அது எங்களுடைய பிதாவானவர், எங்களுடைய யெகோவா. புதிய ஏற்பாட்டு கர்த்தர் வேற, அவர் இரண்டாம் நபர். குமாரன் என்பது வேறொருவரை குறிக்கிறது என்று சொல்லி இன்னும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனம் யாரை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதற்கு பின்பாவது திருத்துவம் என்பது நமக்கு முன்பாக போடப்பட்டிருக்க இடரல், யெகோவா சாட்சிகள் என்று சொல்லுகிறது நமக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற இடர்கள் ரெண்டுமே சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட முடியாது, அவர் வேறொருவர் என்று சொல்லுகிறது. இரண்டுமே ரட்சிப்புக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யோவேல் 2:27-28 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் யார் என்று? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். எங்கே? சியோன் பர்வதத்திலும் அவர் வளவரைக்கும் எங்கிருக்கிறவர்களும் ரட்சிப்படைகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள் என்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும். தேவனாகிய கர்த்தர் இவர் என்பது அறிந்து கொள்வது மட்டுமல்ல, வேறொருவர் இல்லை, ரட்சிக்கிறதற்கு வேறொருவர் இல்லை, வேறொரு தேவன் இல்லை, வேறொரு கர்த்தர் இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்கிறவன் தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியுமே ஒழிய இன்னொருவன் தேவன் ஒருவர் என்று, கர்த்தர் வேறொருவர் என்றும் சொல்லிக்கொண்டு திரிவான் அவனாலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாது, பிரசங்கிக்கவும் முடியாது என்பதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாய் சொல்ல முடியல, உன்னுடைய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் அவ்வளவு கிளியராக சொல்லும் பொழுது காரணம் என்ன தெரியுமா? அநேக வருடங்களாக நம்புகிற விசுவாசிக்கிற மனுஷ போதனையான உபதேசங்களை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் அப்படி சொல்ல முடியாது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியாது. என்ன சொல்வார்கள் தெரியுமா? யெகோவாவை தொழுது கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யெகோவா தான் எங்களுடைய பிதா, யெகோவாவை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லி யெகோவாவுக்கு சாட்சியாய் நிற்கிறதை போல பாசாங்கு பண்ணுகிற மாயக்காரர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதல் பொய் பேசுகிறவனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் தெரியுமா? அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், யெகோவாவுடைய சாட்சிகளாய் இருக்கிறோம், அவர் எங்களுடைய பிதாவாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பிசாசின் பிள்ளை என்று சொன்ன காரணம் இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லையா? அந்த யெகோவா மாம்சத்தில் மனிதனாக அவர்களுக்கு முன்பாக நின்றிருந்த பொழுது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? இவரே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்க முடியாத பொழுது நீ யெகோவா சாட்சியாக இருந்தா என்ன, நீ வந்து பிதா மட்டும்தான் எங்களுடைய தேவன் என்று சொன்னால் என்ன, ஒரே தேவன் தான் எனக்கு உண்டு என்று சொன்னால் என்ன, இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு உன்னால் ரட்சிப்படையவும் முடியாது, தேவன் யார் என்று உனக்கு தெரியாது என்பதினால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவனை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அப்படி என்று சொன்னார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் என்று அவரை சொல்வது மாத்திரமல்ல, வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? மனுஷகுமாரன் வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் திரும்பவும் ஒரு நாள் மகிமையோடு கூட இறங்கப் போகிறார். அவர் இறங்கும் பொழுது நீங்கள் வந்தவர் அல்லது இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகவுமானவர், இதெல்லாம் ஒருவரை குறிக்குது. அவர் தான் எனக்காக வந்தார் என்று சொல்லி உங்களால் அறிக்கை பண்ண முடியவில்லை என்று சொன்னால் வெட்கப்பட்டு போவீர்கள் அவருக்கு முன்பாக. அதை குறித்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையோடு கூட பரிசுத்த தூதர்களோடு கூட வரும் பொழுது வெட்கம் உண்டாக்கும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அவரை உங்களால் அறிக்கை பண்ண முடியல. என்ன என்று சொல்லி, கர்த்தர் எங்களுக்காக வந்தவர், அந்த கர்த்தரே எங்களுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண முடியாதபடிக்கு பல மனுஷ போதனைகள் தடுத்து கொண்டு இருக்கிறது. தேவனை வேறொருவராகவும் கர்த்தரை வேறொருவராகவும் காண்பித்து கொடுக்கிறது, அப்படி வேதம் சொல்லவே இல்லை. அதனால தான் கர்த்தர் என்கிற வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்தவன் ஒருவன் உண்டென்றால் அவன் நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து தான் வந்தவர் என்று சொல்லி
அவன் அறிந்து கொள்ளுவான், அவருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளுவான். தொடர்ந்து யோவேல் 22 அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 28 அதற்கு பின்பு, அறிந்த பின்பு, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதான் நடந்துருச்சே அப்படி என்று சொல்லுவீர்கள். உண்மைதான் நடந்துவிட்டது. அப்படி என்று சொன்னால் எதற்கு பின்புதான் ஊற்றப்பட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு வாக்கு பண்ணி அவர்களுக்காக மறித்து எழுந்து போய் காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரே தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி, கர்த்தரே ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி, அவர் யோவானில் சொன்னபடி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் வருவேன், திரும்பவும் வருவேன், இந்த உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா. அந்த வார்த்தையின்படி பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக, அல்லது ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படி காத்துருங்க. 10 அவர் இறங்கினார். அப்போ அதற்கு பின்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? யோவேல் 2:27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், வேறொருவர் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்ட பின்பு ஊற்றப்பட்டது தான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டதான ஆவி. ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரலாம், நான் வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு நம்பலை, ஆனால் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கேன். சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய ஆவியை சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி ஒருவன் அறிக்கை பண்ண முடியாது, அறிக்கை பண்ண கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர் என்று சொன்னால் உங்களுடைய ஆவியை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லும் உள்ளே அவருடைய ஆவி காணப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த காரியத்தின் முக்கியத்துவத்தை. 28 தொடர்ந்து வாசிக்கிறேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது நடந்தது, நடந்து கொண்டும் இருக்கிறது இந்த நாட்களிலும். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம், என்னால் சரியாக என்னால் இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏனென்று சொன்னால் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசும்பொழுதெல்லாம் என்னிடத்தில் இப்படி அநேகர் கேட்பது உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை வேறொருவராக காண்பித்து கொடுப்பதில் மிகுந்த இன்பம். ஏன் தெரியுமா? பிசாசனுடைய ஊழியக்காரன் செய்கிற வேலை பிசாசதை விரும்புகிறான். ஏனென்றால் மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது, தேவனானவர் எனக்காக வந்தார் என்று சொல்லி நம்ப முடியவில்லை என்று சொன்னார். பல காரியங்களை, பல வசனங்களை அர்த்தம் புரியாதபடி குழப்புவதற்கு கொண்டு வந்து போடுவான். எத்தனை வசனம் கொண்டு வாங்க, அத்தனை வசனத்துக்கு வேதத்தில் பதில் இருக்கிறது, தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதற்கு. பாருங்கள், தொடர்ந்து நான் ரோமர் 10:13 வைத்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு முடிக்கப் போகிறேன். ரோமர் 10:13 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதே வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அநேகர் இந்த நாளில் நினைக்கிறது போல பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தர் வேறொருவர், புதிய ஏற்பாட்டினுடைய கர்த்தர் வேறொருவர். அநேகர் நினைக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற கர்த்தர் தான் தேவன், புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற கர்த்தர் இரண்டாவது தேவன், அல்லது அவரும் தேவனிலே ஒருவர். தவறு, ரட்சிப்பு உண்டாக முடியாது, ஆத்துமா பிழைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனம் யோவேலிலிருந்து எடுக்கப்பட்டு சொல்லப்படுகிற, ரெஃபர் பண்ணி சொல்லப்படுகிற வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ரோமர் 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஏன் உங்களால் நம்ப முடியவில்லை என்று சொன்னால் 9:12-12 வாசிக்கப் போகிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எப்படி அறிக்கையிடணுமா? இவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கையிடணும். தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். எப்படி விசுவாசிக்கணும், எப்படி அறிக்கையிடணும்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிடணும். அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு கர்த்தர் என்று அல்ல, பழைய ஏற்பாட்டில் எனக்கு கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர், இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறதான உன் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் சொல்லப்பட்ட அந்த கர்த்தர் என்று விசுவாசிக்கணும். என்னை உண்டாக்கின என் சிருஷ்டிகர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பிதாவானவர் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று ஏசாயா 9:6 சொல்லுகிறதே குமாரனை பற்றி,
அப்படி நித்திய பிதாதான் எனக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். எப்படி கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொன்னார், அவர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். அநேகர் இந்த வசனத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து பார், தேவன் என்பவர் வேற, இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார் பார், அவர் வேற, அவர் ரொம்ப பெரியவர், இவர் சின்னவர். இவர் மனிதனாய் காணப்பட்ட போது இவர் சிறியவர் தான், அடிமை என் ரூபத்தில் இவர் காணப்படுகிறார் நம்மை போல. ஆனபடினாலே அவர் ஜெபிக்கிறார், அவர் சோதனைக்கு உட்படுகிறார், அவர் எல்லா சோதனையும் மேற்கொண்டு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவியாக நிற்கிறார். மனிதனாய் காணப்பட்டபடினாலே, மனிதனாய் காணப்பட்டபடினாலே பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. யாருக்காக? அவருக்காக அல்ல, எனக்கும் உனக்குமாக. அப்படி அவர் பாடுகளை அனுபவித்தால் மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டாகும். அவர் மரணத்தை சந்தித்தால் மட்டும்தான் நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை உண்டாக முடியும், மரணத்திலிருந்து மீட்பு உண்டாக முடியும் என்பதால் அவர் தெரிந்து கொண்ட வழி மாம்சத்திலே அவரே வெளிப்பட வேண்டும் என்பது. அப்படி என்று சொன்னார், தேவன் அவரை எழுப்பினார் என்று சொன்னால் அது என்ன அர்த்தத்தை அது குறிக்கிறது என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு சில காரியங்களை நான் இந்த வசனத்தை வாசித்த பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். 10வது வசனம், நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். என்ன, இவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று சொன்னால் ஒருவர் தான், அந்த தேவன் எனக்காக வெளிப்பட்டார், விசுவாசிக்க வேண்டும். 11வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சொல்லியிருக்கு? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இல்லை, யோவேல் இப்போ தான் வாசித்தோம், அந்த இடத்துல சொல்லியிருக்குது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய. இது எந்த கர்த்தரை குறிக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 9வது வசனத்திலும் சொல்லுகிற, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர் யாவரும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாடு அல்லவே. பழைய ஏற்பாட்டில் யோவால் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னதில்லவா? அந்த தேவனாகிய கர்த்தர் என்று தானே இந்த ரோமர் 10வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், யூதன் என்றும் இல்லை கிரேக்கனும். இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் யாரை தொழுது கொள்ளுகிறார்கள்? கிறிஸ்தவர்கள் முதலாவது யாரை தொழுது கொள்ளுகிறார் என்று சொல்லி கேட்டால் அநேகர் வந்து யாரை தொழுது கொள்ளுகிறோம் என்றே தெரியாது. இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியுமான்னு சொன்னால் அநேகர் முழிப்பார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அந்த கர்த்தர் தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனபடியினால் தான் சொல்கிறாங்க, திருத்துவ தேவனை தான் தெரிந்து கொள்ளணும், திரி ஏகரை தான் தெரிந்து கொள்ளணும், அவர் மூன்று தன்மை உள்ளவராக இருந்தால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்று துணிகரமாய் சொல்லுகிறார்கள். தேவன் இப்படி இருந்தால்தான் ரட்சிக்க முடியும்னு சொல்லுவதற்கு மனிதனுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா? அந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார், அந்த தேவனாகிய கர்த்தர் என்பவர் மாறாதவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் அவர்களை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து நிர்மூலமாக அதிருக்கிறீர்கள் என்று வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் மாறாதவராய் இருந்தால்தான் யூதர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ரட்சிப்பு என்பது உண்டாக முடியும். அப்போ அங்கே சொன்ன தேவனாகிய கர்த்தர் தான் நமக்காய் கர்த்தராக வெளிப்பட்டார். ஆனபடியினால்தான் புதிய ஏற்பாடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார் சொல்லப்பட்டிருக்கு. சரி, முக்கியமான காரியம், தேவன் என்கிற இன்னொருவர் எழுப்பினாரா? அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்கிற இன்னொருவர் இயேசுவை எழுப்பவில்லை. அந்த வசனம் என்ன குறிக்கிறது? கர்த்தர் பூமியில் மனிதனாக நிற்கிற பொழுதே பரலோகத்தில் தேவனாகவும் இருக்கிறார் என்று நம்பி கர்த்தர் தாம் ஒப்பு கொடுத்த தம்முடைய சரீரத்தை எழுப்பினார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? கர்த்தர் பூமியிலே மனிதனாக நிற்கும் பொழுதே பரலோகத்தில் தேவனாக அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நீ நம்ப வேண்டும். யாரு? மனுஷன் நம்ப வேண்டும். நம்பி இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய மாம்ச சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்த பொழுது தேவனாக அவர்தான் பரலோகத்திலிருந்து எழுப்பினார். ஆனபடினால் வேதம் சொல்லுகிறது இந்த கர்த்தரை தேவன் எழுப்பினார் என்று, இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி. உங்களுக்கு இன்னும் புரியல, ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் ஐயா, இது கிடையவே கிடையாது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நான் 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே நம்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விருப்பம், நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்ல.
நீங்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, நீங்கள் ரட்சிப்பை இன்னும் அடையவில்லை என்று சொல்லி அர்த்தம். யோவான் 2:19-20 வசனங்கள் சொல்லுகிறது. யோவான் 2:19-21 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இஸ்ரவேல் தேவாலயத்தை அவர் சுற்றி பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையை காண்பிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னது தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். இந்த சரீரம் இடித்து போடப்படும், இந்த சரீரம் இந்த உலகத்திற்காக அடிக்கப்படும், இந்த சரீரம் என்னுடைய ஜனத்தினுடைய மீறுதலுக்காக, அவருடைய அக்கிரம பாவ நிவர்த்திக்காக, இரத்தம் சிந்துவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது, இந்த சரீரத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். பேசும் பொழுது ஊமையாக பேசினார். அந்த யூதர்களுக்கு புரியவில்லை, பரவாயில்ல, இன்னைக்கு கேட்குற கிறிஸ்தவனுக்கு கூட புரியல, என்ன தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னொருத்தர் எழுப்பினார்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அடிக்கப்பட்டு அந்த சரீரம் கொலை உண்ட பொழுது, மரித்த பொழுது தேவனாக அவர்தான் பரலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார், அவர் எழுப்பினார். உங்களுக்கு இன்னும் புரியல, ஒத்துக்கொள்ள மாட்டேயா அப்படின்னு சொல்லுவீர்கள் என்று சொன்னால், யோ அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை பேசின பின்பு, என்ன சத்தியத்தை, அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அவர் அந்த ஆலயத்தை நான் எழுப்புவேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, இடித்து போடுங்க, நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். எப்படி பேசுகிறார், மனிதனாக நின்று கொண்டு தேவனாக தான் செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசின பின்பு 3:13 என்னுடைய ரகசியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதல்ல, அநேகர் சொன்னீங்க அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறேன்ட்டு, இல்லை என்னுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி அவ உயிரோடு எழுந்த பிறகு புரிந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 13:13 3:13 பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல், மனுஷகுமாரனாக பூமியில் நிற்கும் பொழுது பரலோகத்திலே அவரே தேவனாகவும் வீற்றிருக்கிறார் என்கிறதான சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய சரீரத்தை மறிக்க ஒப்பு கொடுத்த பொழுது, பிதா எழுப்பினார், தேவன் எழுப்பினார், என்ன தெரியுமா அர்த்தம், அவர் தேவனாக அவர் எழுப்புகிறார் தன்னுடைய சரீரத்தை என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை உங்களால் விசுவாசிக்கவும் முடியாது, கர்த்தருடைய நாமத்தை உங்களால் தொழுது கொள்ளவும் முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட போகிறதும் கிடையாது, கண்கள் மூடப்பட்டவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த சத்திய வசனத்துக்கு, இந்த ரகசியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். வந்தவர் அவர்தான், அவருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருப்பீர்கள். இல்லை நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வீர்கள். ஆனால் தொடர்ந்து ரோமரில் காணப்படுகிற இந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். ரோமர் 10:13 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அல்லது இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார், இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ரோமர் 10:14 அவரை விசுவாசித்தவர் யாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியலனா கர்த்தருடைய நாமத்தை உங்களால் தொழுது கொள்ள முடியாது. தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள், வேதத்தை படிக்காதவர்கள் கர்த்தருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்வார்கள் என்று வேதவசனம் கேட்கிறது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், எப்படி அவருடைய செவிகளிலே போய் விழுவோம், வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. அல்லது அவர்கள்
பிரசங்கிக்கிறவர்கள் சத்தியத்தை சொல்லுகிறவர்களும் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை அவர்களால் தொழுது கொள்ள முடியாது. வேறொரு இயேசுவை தான் அவர்கள் மெய்யான இயேசு என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது பிரசங்கிக்கப்படவன் இல்லாவிட்டால், அதாவது சத்தியத்தை அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 15வது வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அனுப்பப்படாவிட்டால், சபையிலிருந்து அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. சுவிசேஷகன் என்ன அறிவிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவர்தான் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்று சுவிசேஷகர் சொல்லுகிறார்களா? அநேக சுவிசேஷகர்கள் உலகம் முழுசும் பிரபலமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேதவசனத்தில் சொல்கிறது சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறதான், அது சமாதானத்துக்கு ஏற்றவைகளாக காணப்படுகிறது, சமாதானத்தை அறிவிக்கிறதாய் அது காணப்படுகிறது. அப்படிப்பட்டவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று காண்பிக்கிறவன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமமே தொழுது கொள்ளப்பட வேண்டியதான நாமம் என்று சொல்லி அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அதான் சமாதானத்துக்கு ஏற்றதாக காணப்படுது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் 16வது வசனம், ஆனாலும் சிலர் சொன்னாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. மிக கசப்பான ஒரு உண்மை. அப்படி யாராவது எழும்பி உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாலும் கூட சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, சத்தியத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். 17வது வசனம், அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை திரும்பவும் வைக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது? யார் சொல்லி உங்களுடைய விசுவாசம் வந்தது? அந்த விசுவாசம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையான விசுவாசம் என்று சொன்னால் அது உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிற விசுவாசம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் கேள்விப்படுகிற சத்தியத்தை நீங்கள் கேள்விப்படுகிறது நிமித்தமாய் உங்களுக்குள் வருகிற விசுவாசமே உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிற விசுவாசமே அல்லாமல், பொய்யான காரியங்களை கேள்விப்பட்டு, தவறான உபதேசத்தை கேள்விப்பட்டு அதை நான் விசுவாசிக்கிறேன், பொய்யான இயேசுவை கேள்விப்பட்டு, பொய்யான இயேசு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்துக்கு பேர் விசுவாசமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் கேள்வியினாலே, அதாவது கேள்விப்படுகிற சத்தியத்தினாலே வர வேண்டும். அந்த சத்தியம் என்பது வேத வசனத்தினாலே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சத்தியம் என்று எண்ணுகிறதை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு நீங்கள் அதை சீர் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான தருணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்படுகிற காரியம். அவர்கள் கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகள் வசனங்கள் பூச்சக்கிறது கடைசி வரைக்கும் சொல்லுகிறதே. எத்தனையோ பேர் இன்றைக்கும் கேள்விப்படுகிறார்கள், சத்தியத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் என்கிற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான்? அதனால் தான் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவராக இருக்கிறீர்களா அல்லது எந்த நாமத்தை தொழுது கொள்கிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரியுமா அல்லது தெரியாதா என்பது உங்களுக்கு முன்பாய் வைக்கிற அறைகூவலான கேள்வி, கிறிஸ்தவனுக்கு முன்பாய் வைக்கிறதான அறைகூவலான கேள்வி. 19வது வசனம், இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது, மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். அல்லாமலும் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், புற மதத்திலிருந்து வருகிற எத்தனையோ இந்துக்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஓ, இவர் தான் எங்களுடைய தேவன், இவர் எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற ரகசியம் வெகு எளிதாக அவர்களுக்கு போகிறது, விசுவாசம் உண்டாகிறது. அவர்களிடத்தில் மூணு பேர் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க.
இது எங்களுக்கு தெரியும், எங்கள் மதமும் சொல்லுகிறது. மூன்று பேரை கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் மூணு பேருன்னு சொல்கிறீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தா என்கிற வார்த்தைகள் அது கர்த்தரை குறிக்கிறது அல்லவா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவரால் தேடப்படாதவர்களுக்கு அவர் வெளியரங்கமானாராம், விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாளில் வெட்கம் உண்டாகும்படியாக, அந்த நாளில் இஸ்ரவேலர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி எழுதப்பட்ட வார்த்தை இந்த நாளில் கிறிஸ்தவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியாக காணப்படுது. வெளியிலிருந்து வருகிற அநேக இந்து ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, மூணு பேரில் அவர் ஒருவர் என்று அடித்து பேசுகிறாங்க. அப்படி என்று சொன்னால் யார் உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள், யாருக்கு இது வெட்கம் உண்டாக்குகிற காரியம் என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். 21வது வசனம், இஸ்ரவேலை குறித்தோ, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாக இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், கர்த்தருடைய நாமத்தினால இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் எழுதப்பட்ட காரியமாக இருந்தது என்றால் புதிய ஏற்பாட்டில் சபைக்கு இது எழுதப்பட்டு இருக்காது. அந்த வார்த்தையை எடுத்து சபைக்கு இதை பவுலப்போஸ்தலர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தொழுது கொள்ளாதவர்களும் முரட்டாட்டம் பண்ணுவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அறிந்தபடினால் அவன் எழுதியிருக்கிறான். கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற முரட்டாட்டம் பண்ணுகிறதான இந்த ஜனங்களிடத்தில் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று எழுதியிருக்கிறான். இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. பிற ஜாதிகளிடத்தில் கிடைக்கிறதான அவர்களுக்கு போக வேண்டியதான இந்த வார்த்தைகள் அவரிடத்தில் போகும்போது அப்படியே ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் கிறிஸ்தவரிடத்தில் சொல்லும் பொழுது, வேதத்தை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது முரட்டாட்டம் பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வேறொருவராக காண்பித்து கொடுப்பதிலேயே அவருடைய எண்ணம் ஓடுகிறது. யோசித்து பாருங்க, இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிற வசனம். உங்களுக்கு முன்பாக ஒரு அரைக்கூவலான கேள்வியை திரும்பவும் வைத்து முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்கிறீர்களா? கர்த்தரை, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய உங்களால் அவருடைய நாமத்தை மட்டுமே தொழுது கொள்ள முடியுமா? அந்த கர்த்தரே தேவன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் சொல்லியிருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று உங்களால் அறிக்கை செய்யவும் விசுவாசிக்கவும் முடிகிறதா? யோசித்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைபடுவார். உங்களை தாழ்த்தி, உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டார், அவருடைய சரீரத்தை எழுப்ப வல்லமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க கூடும் என்று சொன்னார். சின்ன சின்னதான காரியங்களை கொண்டு வந்து உங்கள் முன்பாக சந்தேகத்தை எழுப்பி பிசாசானவனால் உங்களை குழப்ப முடியாது. இது சத்தியம், இது வெளிப்படையான ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. எது தெரியுமா மிஸ்டரி? வேதம் சொல்லுகிறது எது ரகசியம் என்று, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது தேவ பக்திக்குரிய ரகசியம், மகா மேன்மையானது. அநேகர் சொல்கிறாங்க ட்ரினிட்டி இஸ் அ மிஸ்டரி, அவரை புரிந்து கொள்ள முடியாது. ட்ரினிட்டி இஸ் நாட் அ மிஸ்டரி, ட்ரினிட்டி ஒரு குழப்பம். ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது ரகசியமும் மிஸ்டரியுமாக காணப்படுது. அதுதான் உனக்கு அற்புதமான காரியம். எப்படி என் தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? யோசித்து பார், யோசித்து பார்க்க பார்க்க கர்த்தருடைய நாமத்தினை தொழுது கொள்ளுகிறவனாய் மாறுவாய், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறவனாய் மாறுவாய். ஒப்பு கொடுக்கிறவர்கள் கண்களை மூடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைபடுவார். நீங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவீர்கள். அது உங்களுடைய ரட்சிப்போடு கூட சம்பந்தப்பட்ட காரியம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறன் எவனும் ரட்சிக்கப்படுவான், இல்லையா என்றால் ஒரு நாள் அவர் வரும்போது அவன் வெட்கப்படுவான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் நான் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லை என்று சொன்னால் அவனுக்கு வெட்கம் உண்டாகும். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்காது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை ஏமாற்றிக்கொண்டு அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறவனாய் அவன் இருப்பான். ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க. நண்பாய் நேசிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, அற்புதமான கிதாவை காரியங்களை வேதத்தில் நீர் வெளிப்படுத்தி எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். எச்சரிப்பாக இந்த நாளிலே எங்களுக்கு முன்பாக நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் இந்த பூமியில் நாங்கள் இருக்கப் போகிறோம் என்று தெரியாது. எங்களுடைய நாட்கள் கிதாவை எண்ணப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாட்களில், ஆண்டவரை ரட்சிப்புக்கான இந்த நாட்களில், இந்த வினாடியில் ஆண்டவர் அநேக தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க தேவரீர் உதவி செய்வீராக.
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமே ஆண்டவரே நீர் கர்த்தர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லிக்கிறதாவே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். இது ஒருவேளை இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாதிருந்தா எங்கள் தயவாய் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. கர்த்தரே ஆவியானவர் என்கிற வார்த்தையின்படியாய் நீர் அவர்களுக்குள்ளாய் பிரவேசித்து அவர்கள் மூலமாய் அநேகரை கிருதாவை எழுப்பும்படியாய் செபிக்கிறேன். பயன்படுத்துகிற ஊழியக்காரர்களாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். எதிராக இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறேன் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.